சபை போதகர் திரு பீட்டர் சுவாமிநாதன் அவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறார் இவரது கருத்தாழமிக்க வேத போதனைகளாலும் வாழ்வு தரும் தேவ செய்திகளாலும் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் நீங்களும் அவருடைய தேவ செய்தியை கேட்டு பயனடையுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே வேண்டும் என நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விலையேறப்பட்ட ரட்சிப்பு என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேற்றி முடித்த அற்புதமான ரட்சிப்பின் கிரியை அது மிக மிக அற்புதமான ஒரு காரியம் இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை ஒரு மனிதன் அறியாமல் இருக்கிறதுனால்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி உள்ளாகிறான் இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை அல்லது தன்மையை ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் இயேசுனுடைய அன்புக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ ஆரம்பித்து விடுவான் அதைத்தான் நாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தது ரட்சிப்பு என்று சொன்னால் நெருங்க முடியாத தேவனிடத்திலே பாவியாய் கிடக்கிற ஒரு மனிதனை நெருங்க செய்வது தான் ரட்சிப்பு இதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும் அது ஏசுகிசுன்ற ரத்தம் அந்த இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது நாம் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இந்த இரட்சிப்பின் கிரியை இயேசு கிறிஸ்துவே நிறைவேற்றியிருக்கிறார் அப்படி இந்த ரட்சிப்பில் என்னதான் விசேஷம் அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் இந்த ரட்சிப்பானது மிகவும் மிகவும் மேன்மையான ஒன்று மிகவும் மிகவும் மேன்மையான ஒன்று முதலாவதாக இந்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது இதனுடைய வேல்யூ அதிகம் இரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கிறிஸ்து இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட தன்மையுடையது என்று சொன்னால் இது தேவனுடைய ஈவு உங்களால் உண்டானதல்ல என்னால் உண்டானதல்ல முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு நம்முடைய பங்கு ஒன்றுமே கிடையாது நூறு பர்சன்ட் தேவனுடைய ஈவு கிஃப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஈவு தான் இயேசு கிறிஸ்து அவர் தருகிற இந்த ரட்சிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈவு இது ஒரு பாக்கியமான ஒன்று அது மட்டுமல்ல இந்த ரட்சிப்பிலே ஆக்கினை தீர்ப்பே இல்லை நோ கண்டம்னேஷன் இன் சால்வேஷன் நோ கண்டம்னேஷன் யாரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது பிசாசு குற்றப்படுத்த முடியாது உறவினர்கள் குற்றப்படுத்த முடியாது உலகம் குற்றப்படுத்த முடியாது இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்திலே குற்றப்படுத்த ஒரு சக்தியும் கிடையாது அவன் தேவனாலேயே நீதிமான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த ரட்சிப்பானது தீர்க்கதரிசிகளால் துருவி துருவி ஆராயப்பட்ட ஒன்று ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் மீட்கப்படுவான் அவன் நீதிமான் ஆக்கப்படுவான் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டார் எழுதப்பட்ட தீர்ப்பைத்தான் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் துருவி துருவி ஆராய்ந்து பார்த்து இது எப்படி நடக்கும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகத்தானே வேண்டும் அதற்காக ஒரு பலி செலுத்த வேண்டாமா ஆட்டுக்கடா ரத்தம் செலுத்த வேண்டாமா காளையினுடைய ரத்தம் செலுத்த வேண்டாமா குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டாமா பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டாமா பல விதத்தில் துருவி துருவி ஆராய்ந்திருக்கிறார்கள் நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பானது சாதாரண ஒரு காரியம் அல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளாலே துருவி துருவி ஆராயப்பட்டு சொல்லப்பட்ட ஒன்று இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை குறித்து இன்றைக்கு வேறு கோணத்திலே நாம் பார்க்க போகிறோம் அது என்னவென்றால் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் நாம் வாசிக்க கேட்போம் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் இந்த மேன்மையான ரட்சிப்பின் செய்தியை நமக்கு பரிசுத்தவான்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நாம் அதை விசுவாசித்து நாம் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த வசனத்திலே நீங்கள் கூர்ந்து நோக்குவீர்கள் என்று சொன்னால் இந்த பனிரெண்டாம் வசனத்திலே முடியும் போது அது எப்படி முடிகிறது என்று சொன்னால் இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அதாவது உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரவசமாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமே இந்த வாழ்க்கையை இந்த ரட்சிப்பை உற்று பார்ப்பதற்கு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களே ஆசையாக இருக்கிறார்களாம் அதுவும் உற்று பார்க்க ஆசையாம் பாருங்கள் இன்னைக்கு வேதனை என்னன்னா ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நம்மிடையே தானே அநேகருக்கு ஒரே ஆசை ஏதாவது ஒரு தேவ தூதன் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்க மாட்டானா ஏதாவது ஒரு செய்தியை எனக்கு கொண்டு வர மாட்டானா அல்லது அப்படியே நம்மை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே பரலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்தால் எவ்வளவு இருக்கும் அல்லது ஒரு தேவதூதன் அப்படியே நமக்கு தோன்றி மகனே உன்னுடைய சபையை நீ எச்சரிக்கையாயிரு ஏதாவது ஒரு எச்சரிப்பின் செய்தியை நமக்கு அவன் கொண்டு வர மாட்டானா அல்லது எனக்கு ஏதாவது தரிசனம் வராதா தேவ தூதர்களை நான் பார்க்க மாட்டேனா யார் யாரோ தேவதூதர்களை தரிசிக்கிறார்களே எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று சொல்லி பித்துக்குடித்தனமாக ஏக்கத்தோடு கூட காத்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய கூட்டம் ஏதோ ஒரு தேவதூதனை பார்த்து விட்டால் அவ்வளவுதான் பெரிய விளம்பரம் பெரிய விளம்பரம் தேவதூதர்களை பார்க்க ஆசை இதைவேறு எல்லாருக்கும் கற்று தருகிறார்கள் தேவதூதன் உனக்கு தோன்றுவான் நீ பாரத்தோடு ஜபம் பண்ணு தேவன் தரிசனம் எல்லாம் கொடுப்பார் பைபிளில் இப்படிப்பட்ட தரிசனங்களே கொடுக்கப்படவில்லையா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஏன் கொர்னேலிவுக்கு கூட தேவ தூதன் தரிசனமாகி பேசினானே சாட்சிகள் இருக்கிறதே ஒருவேளை இப்படி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் உண்மைதான் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கொர்னேலிவுக்கு செய்தியை கொண்டு வந்த தேவதூதன் தான் கொண்டு வந்த செய்தியை காட்டிலும் பேதுரு மூலமாய் புறஜாதியார் மீது பரிசுத்து ஆவியானவர் இறங்கினாரே குறிஞலிய வீட்டிலே கூடியிருந்த அநேக புறஜாதிகள் மீது அப்போசனாகிய பேதுரு கர்த்தருடைய வசனத்தை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த புறஜாதியார் மீது வல்லமையாக இறங்கி எல்லாரும் தேவனுடைய மகிமையை குறித்து பேசினார்களே அதை உற்று பார்க்கத்தான் தேவதூதன் ஆசையாக இருந்தான் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்ததையும் உற்று பார்க்க ஆசையாக இருந்தான் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் இப்படித்தான் தேவதூதனே நேர வந்து காட்சி கொடுத்ததாகவும் பரலோக பாஷையிலேயே பேசினதாகவும் தாங்களே தேவ சமூகத்திலே நின்று தேவதூதன் மூலமாய் கர்த்தருடைய திட்டங்களை கர்த்தருடைய தரிசனங்களை பெற்றுக்கொண்டதாகவும் கூறி அதை விளம்பரப்படுத்தி அதையும் பாவம் அப்பாவி ஜனங்கள் யாரு உங்களை உங்களைத்தான் சொல்லுகிறேன் அப்பாவி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்பி அந்த ஊழியர் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹா அவர் பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார் தேவதூதனை தரிசித்திருக்கிறார் வேதத்தில் பாருங்கள் தேவ தூதனை தரிசிப்பதை வேதம் முதன்மைப்படுத்தவில்லை சத்தியம் வெட்ட இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் நாம் அவர்களை பார்ப்பதில் அல்ல அவர்கள் நம்மை பார்ப்பதிலே ஆசையாக இருக்கிறார்கள் வெளிச்சம் அடிக்குதா உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கட்டும் உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கட்டும் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி ஒரு பரிசுத்த சங்க சபையிலே ஐக்கியமாகிற பொழுது ஒரு பாவி மரம் மனம் திரும்புகிறது நிமித்தம் முழு பரலோகமே சந்தோஷமாக இருக்கிறதாம் இயேசு சொன்னார் இல்லையா தேவதூதர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள் தேவதூதர்கள்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகா இவர்கள் பாவங்கள் எவ்வளவு உடனுக்குடன் மன்னிக்கப்படுகிறது தேவன் கணக்கிலேயே வைக்கலையாமே தேவதூதர்கள்லாம் இப்படி ரொம்ப ஆதங்கப்படுறாங்களாம் எப்படி போயும் போயும் பிசாசுக்கு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய மகிமை தன்னுடைய தேவ சாயல் தன்னுடைய ஆளுகை தேவன் தந்த ஆளுகை எல்லாவற்றையும் தாரை வார்த்துவிட்ட மனுஷனுக்காக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே தேவன் தந்த ஆளுகை தேவன் அவன் மனிதனுக்கு கொடுத்த தேவ சாயல் அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனுக்கு கொடுத்த மகிமை எல்லாவற்றையும் பிசாசுக்கு தாரை வார்த்தான் ஆதாம் அப்படி துரோகியான அந்த மனுஷனுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து இந்த துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக சிலுவையிலே போராடி ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் ஜீவன் பிழியப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிலுவையில் தன்னுடைய மரணத்தை தந்து தன்னுடைய ஜீவனை தந்து வாதாளம் வரைக்கும் போய் அந்த ஆத்மா அக்கினி கடலிலே அனுபவித்து மரணத்தை வெற்றியாய் ஜெயித்து திரும்ப அந்த ஆளுகை திரும்ப அந்த தேவசாயல் திரும்ப அந்த மகிமை திரும்ப அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் இயேசு சம்பாதித்து கொண்டு போயும் போயும் திரும்ப இது எல்லாவற்றையும் அந்த துரோகிக்கிட்டேயே கொடுத்துட்டாரே தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன இப்படி இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர் ஆனால் இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம்முடைய ரட்சிப்பை பார்ப்பதற்கு தான் அவர்கள் எல்லாரும் அந்த வாசிக்கிறேன் ஆசையாயிருக்கிறார்களாம் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் இருக்கிறார்கள் தங்கள் நிமித்தம் நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் இருக்கிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருவதை தேவதூதர்கள் கிட்ட வந்து பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நீங்களும் நானும் ஊழியம் செய்யும் போது நீங்களும் நானும் ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் அதை ஆசையாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் தேவ தூதர்கள் உங்களை பார்த்து ஆசையாய் பார்க்கிறார்கள் ரட்சிப்பை எப்படி சொல்லுகிறான் இந்த மகன் என்று சொல்லி செய்தியை இன்னொருக்கு பொழுது ரொம்ப ஆசையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன ஆசையாக இருக்கிறோம் ஏதாவது தேவ தூதனை நாம் பார்க்க மாட்டோமா என்று சொல்லி தேவ தூதர்களுக்கு தான் எவ்வளவு ஆசை நம்மை பார்ப்பதற்கு அறிந்து கொள்ளுங்கள் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரண ஒரு காரியம் அல்ல தேவ தூதர்களுக்கு மட்டும் ஆசை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள் மத்தையு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனித்தீர்களா இந்த வார்த்தையை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அநேக தீர்க்கதரிசிகள் அநேக நீதிமான்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசையாம் ஒரு விருப்பமாம் என்ன நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் என்று இயேசு சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் விரும்புகிற விரும்பினார்களாம் என்ன விரும்பினார்கள் இயேசுடைய நாளை விரும்பினார்கள் இந்த ரட்சிப்பின் நாளை விரும்பினார்கள் இந்த ரட்சிப்பின் திட்டம் இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறப் போகிற அந்த நாளை அவர்கள் காண வேண்டுமே என்று சொல்லி விரும்பினார்களாம் இயேசு வாழ்ந்தபோது கப்பர் நோகமுக்கு போனார் கலீலியாவுக்கு போனார் எரிகோவுக்கு போனார் சமாரியா பட்டணத்துக்கு போனார் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாராம் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் திரிந்தாராம் நல்ல உபதேசங்களை ஆண்டவர் போதித்திருக்கிறார் நல்ல காரியங்களை ஆண்டவர் போதித்திருக்கிறார் பாவ மன்னிப்பை போதித்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை போதித்திருக்கிறார் அநேக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விசேஷங்களை போதித்திருக்கிறார் இந்த நாட்களை எல்லாம் காண்பதற்கு அவர்களுக்கு ஆசை பாருங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு நீதிமான்களுக்கு ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவோ ஆசை ஆனால் விரும்பினார்கள் ஆனால் முடியவில்லை அவர்களுக்கு விருப்பம் நம்முடைய ரட்சிப்பை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பை குறித்து அவர்கள் மேன்மையாக எண்ணி இருக்கிறார்கள் ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானுமோ கொஞ்சமாவது அதை குறித்து எண்ணி பார்க்கிறோமா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிதாவாகிய ஆப்ரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு களிகூர்ந்தான் என்றார் உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கழிகூர்தான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் பாருங்க இந்த ஆப்ரஹாமுக்கு எவ்வளவு ஆசைன்னு இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த உலகத்திலே பிறப்பார் மேசியா பிறப்பார் மனுஷனுடைய அத்தனை பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொள்வார் மனிதனுக்கு விடுதலையை வாங்கித் தருவார் மனிதனை பாவ குடியிலிருந்து தூக்கி எடுப்பார் பாவத்திலே கஷ்டப்படுகிற மனிதனை தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தவித்துக்கொண்டிருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி நீதிமான் ஆக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக உங்களையும் என்னையும் மாற்றக்கூடிய இந்த ரட்சிப்பின் நாளை ஏசு சொல்லுகிறா என்னுடைய நாள் என்று சொல்லி என்னுடைய நாளை ஆபிரகாம் பார்ப்பதற்கு ஆசையாக இருந்தான் ஆனால் கண்டு கூர்ந்தான் என்று சொல்கிறார் இயேசுவின் நாட்கள் எவ்வளவு அருமையான நாட்கள் மேசியாவின் நாட்கள் எவ்வளவு அருமையான நாட்கள் எல்லாருக்கும் அதை பார்ப்பதற்கு ஆசை அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்த பிற்பாடு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்பி பிதாவினுடைய வலது வாரசத்திலே போய் அமர்ந்து தன்னை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனையும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தி அவனுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகா பிரதான ஆசாரியராய் அவர் இப்பொழுது ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாரே இந்த நாட்களை பார்ப்பதற்குத்தான் எத்தனை பேருக்கு ஆசை இந்த ரட்சிப்பின் மேன்மையை இந்த ரட்சிப்பின் நாட்களை ஆகா எவ்வளவு அருமையாய் இந்த மனிதன் எவ்வளவு ஈஸியாக தேவரிடத்திலே வந்து சேருகிறான் சேரக்கூடாத ஒளியிடத்திலே எவ்வளவு ஈஸியாக இயேசுடைய ரத்தத்தினால் வந்து சேருகிறான் இந்த நாளை பார்ப்பதற்குத்தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் தேவதூதர்களுக்கு ஆசை பழைய ஏற்பாட்டு நீதிமன்களுக்கு ஆசை தீர்க்கத்தரிசிகளுக்கு ஆசை ஆபிரஹாமுக்கு ஆசை இந்த நாள் எவ்வளவு அருமையான ஒரு நாள் ஒரு சந்தோஷத்தினால் ஒரு மேன்மையின் நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நாள் தேவனவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷம் இதை உற்று பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஆசையாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த மேன்மையை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் தானே இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட ஒரு மேன்மை பாராட்டாமல் இந்த மாபெரும் ரட்சிப்பினுடைய அருமையை குறித்து உணராமல் நம் இஷ்டத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமே இது எந்த விதத்திலே நியாயம் யோசித்து பாருங்கள் இந்த ரட்சிப்பை பார்ப்பதற்கு தேவ தூதர்கள் கூட உற்று பார்க்க ஆசையாக இருக்கிற ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற மேன்மையான ரட்சிப்பு அதுதான் விலையேறப்பட்ட ரட்சிப்பு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தகப்பனை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே அநேகம் பேர் அநேக விசுவாச பிள்ளைகள் தேவதூதனை பார்க்க வேண்டும் அந்த தரிசனம் பார்க்க வேண்டும் இந்த தரிசனம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்க ஒரு கூட்டம் ஆவலா ஏங்கி கொண்டிருக்க ஆனால் சத்தியமோ வெட்ட வெளிச்சமாக தேவ தூதர்களே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார்கள் என்ற மேன்மையான ஒரு காரியத்தை அறிவதற்கு கத்தாவே இந்த நாளில் நீர் உதவி செய்து நமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கை தேவ தூதர்கள் கூட பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார் அபிரகாம் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் அறிந்து இன்னும் எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமை மேலும் விவரங்களுக்கு பொதுகர் என் பீட்டர் சுவாமிநாதன் எல்லாம் இயேசுக்கே திருச்சபை நம்பர் நாற்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் மெயின் ரோட் ஆர்ச் அருகில் வேளாங்கண்ணி ஆறு ஒன்று 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 செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஐந்து ஒன்று ஐந்து என் எங்கிலேஷ் பாஸ்டர் என் பீட்டர் சுவாமிநாதன் ஆல் டூ ஜீசஸ் சர்ச் நம்பர் ஃபார்ட்டி ஒன் நாகப்பட்டினம் மெயின் ரோட் Near Arch, Vellangani, 611 Cell Phone, 9 h 42539515 Email Address, swaminathan4jesus at gmail.com God Bless You